அந்த சாயல் என்பது மரணத்துக்கு பிற்பாடு வரக்கூடிய சாயல். அந்த சாயல் அவனுக்குள் வரும் என்றால் மரணம் அவனை மேற்கொள்ள முடியாது, வியாதி அவனை மேற்கொள்ள முடியாது, தீமை அவனை மேற்கொள்ள முடியாது, விஷ ஜந்துக்கள் அவனை மேற்கொள்ள முடியாது. காரணம், அவன் உயிர்த்தெழுதின் சாயலில் இருக்கிறான். அந்த சாயலை இந்த உலகம் பார்த்து விட்டால் சுற்றி இருக்கிறவர்கள் சாட்சி சொல்வார்கள். இந்த வாரத்தில் ஆதார வசனமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம், ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரெண்டு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, மரணத்தின் சாயல், இரண்டாவது உயிர்த்தெழுதலின் சாயல். அண்டர்லைன் தி வேர்ட், மரணத்தின் சாயலில் உயிர்த்தெழுதலின் சாயல். நாம் எதை பார்க்க போகிறோம்? உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். இப் த வேர்ல்ட் ஃபைண்ட் அவுட் த இமேஜ் ஆஃப் ரிசரக்ஷன் இன் யூ, தட் இஸ் த கம்ப்ளீட் ப்ரூஃப் ஆஃப் தி காஸ்பல். இந்த உலகம் உங்களிடத்தில் உயிர்த்தெழுதலின் சாயலை பார்த்துவிட்டால் அதுதான் சுவிசேஷத்தின் பூரணமான ப்ரூஃப். நம்ம எல்லாத்தையும் உயிர்த்தெழுதலின் சாயல் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படும் என்றால் அதுதான் சுவிசேஷத்தின் சாட்சி. இந்த உலகம் உங்களை பார்க்குறப்ப உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களுக்குள் இருக்கும் என்றால் அதுதான் காஸ்பல்லோடைய கம்ப்ளீட் ப்ரூஃப். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காஸ்பல் சுவிசேஷம் சொல்ல போகிறோம். சொல்ல போகிறோம்னா இந்த உலகம் நம்ம உயிர்த்தெழுந்த சாயல் என்ன செய்யணும் பார்க்கணும். உயிர்த்தெழுந்த சாயல் என்பது மரணத்துக்கு பிற்பாடு வரக்கூடிய சாயல். அந்த சாயல் அவனுக்குள் வரும் என்றால் மரணம் அவனை மேற்கொள்ள முடியாது, வியாதி அவனை மேற்கொள்ள முடியாது, தீமை அவனை மேற்கொள்ள முடியாது, விஷ ஜந்துக்கள் அவனை மேற்கொள்ள முடியாது. காரணமன் உயிர்த்தெழுதின் சாயலில் இருக்கிறான். அந்த சாயலை இந்த உலகம் பார்த்து விட்டால் சுற்றி இருக்கிறவர்கள் சாட்சி சொல்வார்கள். மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் உயிர்த்தெழுந்த சாயலை பார்க்க வேண்டும். ஒரு தீவுக்குள்ள போனாயே, போனப்ப அவனை பார்த்து சொன்ன இவன் மகா பாதகன்றா அப்படின்னா ஏன் மக்கள் மாற்றி மாற்றி என்ன செய்வாங்க, பேசுவாங்க, உங்களை நல்லவேன்னுவாங்க, திடீர்னு கெட்டவேன்னுவாங்க, திடீர்னு கெட்டவங்கன்னு வாங்க, போன வருஷம் இந்த வருஷம் நல்லவன் வாங்க, இந்த வருஷம் நல்லவன் வாங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சோன்னு திரும்ப சிலர் பேசுவாங்க, அடுத்த வருஷம் கெட்டங்கன்னு. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அப்போ பவுலை பார்த்து சொன்னாங்க வந்து இவன் மாப்பாதகன், மாப்பாதகன். ஏன் புயலில் தப்பி வந்துட்டான், பாம்பவனை என்ன செஞ்சிருச்சு, கொத்திருச்சு. ஒரு பெரிய தீவு, என்ன தீவு, மெலித்தா தீவா, அந்த தீவில் இருந்தார்கள். அப்போ பாம்பு கொத்துனோன்னா அவன் சாவான் அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா அந்த பாம்பு கட்டுவிரியன் பாம்பு, இவன் செத்துருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் அதுக்கு ஜெபம் கூட பண்ணலை, கையை தட்டு கொடுக்குறவ. ஏன்னா அவன் எவர் ரெடி, அவன் ஒரு தடுப்பூசி போட்டிருக்கிறான். அந்த தடுப்பூசி போட்டால் எந்த பாம்பு கொத்துனாலும் ஒன்றாகாது. அந்த தடுப்பூசி ஞானஸ்நானம், கையை தட்டுங்க வருது அவருக்கு. ஞானஸ்நானம் தடுப்பூசி போட்டால் உங்களுக்கு டெங்கு வராது, எந்த பிளேக்கும் வராது, எந்த எந்த வியாதியும் வராது. மரணம், இந்த மரணம், மரணம் இல்லாத, வியாதி இல்லாத, வறுமை இல்லாத, தரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வருகிறீர்கள். இதுதான் உயிர்த்தெழுந்த சாயல். இதை பார்த்த உடனே அந்த அந்த தீவே ரசிக்கப்பட்டாங்களாம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாயன், அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் மட்டும் இல்லை, ஆனால் பிரசங்கம் மட்டும் வலுவாக இருக்குது. பாருங்கள், இந்த எண்ணெயை நீங்கள் பூசுவீர்கள் என்றால் ஒரே வாரத்தில் நீங்கள் கலராகி மாறிவிடலாம். இந்த எண்ணெயை பூசுவீர்கள் என்றால் உங்கள் முடி வேகமாய் வளரும். இந்த எண்ணெயை பூசிட்டு நீங்கள் பாட்டில் வைக்கிறதுக்குள்ளே முடி தொங்கிடும் வளர்ந்து. இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தோன்னா கடைசியில் எல்லாம் கேட்டு என்ன என்னன்றீங்க, என்ன எங்கே சார் இருக்குது, சம்பவம் சம்பவம்ன்றீங்க, பாட்டில் காட்டுங்க. பேசிக்கிட்டே இருந்தால் போதுமா, பாட்டில் காட்டணும்ல. கர்த்தர் நல்லவர் நல்லவர்ன்ற உன் வாழ்க்கை உயிர்த்தெழுந்த வல்லமையாக காட்டு. அது ஆ